இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னகுட்டி வந்து கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கு முறை சொந்தமாக தொழில் பண்ணேன். வேலைக்கு 1000 மாலை போட்டால் 15000 ரூபா 20000 ரூபா கேட்பாங்க. இன்னொரு இலையா அப்போ நல்லாயிருக்கும் நம்ம வாங்குவோம்னு வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுக்கு வந்து 40 ரூபா வாடகை. இதே இது முகூர்த்தம் டைம் தொடர்ந்து இருந்துன்னா ஒரு 500 ரூபா இருப்போம், 500 ரூபா 600 ரூபா இருப்போம். ஒரு இலைக்கு 2 ரூபா வச்சு கொடுப்போம். நான் இதில் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்கேன். அந்த சீசனில் வந்து எனக்கு கூட 10 ரூபா கிடைக்கும். வீட்டிலேருந்து 5:30 கிளம்பி ராதாபுரத்தில் வந்து ஒரு டீ அடிச்சுட்டு. சார் வணக்கம் சார். இப்போ விவசாயத்தில் வந்து ஒவ்வொரு தொழில் இருக்குது. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணி செய்யக்கூடிய தொழில் வந்து இந்த வாழை இலை வியாபாரம், இது எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லாக்கி மட்டும் ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் தில்லையராஜன். எனக்கு வந்து ஊர் பாவரி தோட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ராதாபுரம் தாலுகா. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த வேலையில் வந்து எனக்கு ஒரு ஆள் என்னை கூட்டிக் கொண்டு படித்து தந்தார். படித்து தந்தனால அப்போம்லாம் எனக்கு சம்பளம் கம்மியாக தான் தந்தார். கம்மியாக கொடுத்தாரு. நான் அதுக்கு பிறகு நானாக சொந்தமாக தொழில் பண்ணணும்ன்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து ரூபா கேட்டு நான் வந்து அதுக்கு பிறகு சொந்தமாக தொழில் பண்ணேன். ஒரு வாழைக்கு வந்து முன்னாலெல்லாம் வந்து ரேட்டு கம்மி, இப்போ வந்து ஒரு வாழைக்கு 20 ரூபா வர வருது. ஒரு 1000 மாலை இருக்குனாக்கி அதை வந்து அவங்கக்கிட்ட போய் ரேட்டு கேட்கணும், எவ்வளோனா கொடுக்கலாம் என்னன்ட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்னாறு வேறு ஆளுகள் வந்து 15 ரூபா 20 ரூபாய்க்கு கேட்காங்க, நீங்கள் வந்து எவ்வளோ தருவேன்னு கேட்பாங்க. ஒரு வாழைக்கு? ஆமாம், ஒரு வாழைக்கு 1000 மாலை போட்டால் 15000 ரூபா 20000 ரூபா கேட்பாங்க. அப்போ நம்ம அதில் இருந்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்து நம்ம வாங்குவோம். வாங்கிட்டு அது வந்து மாதத்தில் நாலு மாதம் இருக்கலாம். 4 மாதம் அறுத்துட்டு 2 மாதம்தான் விலை இருக்கும். ரெண்டு மாதம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதில் வந்து சம்பளமும் கிடைக்காது, வாடகைக்கும் விற்கும் சம்பளம் கிடைக்கும். கிடைக்கும்னா ரொம்ப இதாக கிடைக்காது. இந்த 2 மாதத்தில் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதில் அவங்களுக்கு பணம் அடைக்கணும், டெய்லி சம்பளம் நமக்கு பார்க்கணும். வாழை முதலாளி போட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் வாங்குறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருங்களா? ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டில் அட்வான்ஸ் பாதி அமௌண்ட் கொடுத்துடணும். பாதி அமௌண்ட் கொடுத்து? ஆமாம் சரி. நீங்கள் எப்படி வெட்டி எப்படி சந்தைக்கு அனுப்புவீங்க அதை பற்றி சொல்லுங்கள். வாரத்தில் 2 நாளாக இருப்பேன். ஒரு 2 நாள்? ஆமாம். அதாவது வாழை வச்சு எத்தனை நாள்ல இருந்து விட்டு ஆரம்பிப்பீங்க? வாழை ஊனி வந்து கொலை வர 7 மாதம் கழித்து தான் வராது, கொலை வரும். 6 மாதத்துலாம் கொலை வந்துடும். வர 7 மாதம், 7வது மாதம் தான் அறுப்புக்கு கண்ணு விடுவாங்க. கொலை பூராமே வந்தால் தான் கண்ணு விடுவாங்க. நம்ம வந்து தெரிஞ்ச ஆளாக இருந்தால் கூட கொஞ்சம் கூட்டி விடுங்க, எனக்கு கொஞ்சம் இலை தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சில ஆட்களுக்கு கொஞ்சம் முன்னக்கூட்டியே விடுவாங்க. சந்தையில் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் கெட்டு கணக்கில் எடுப்பாங்களா இல்லாட்டி இலை கணக்கில் தான் எடுப்பாங்களா? சந்தையில் வந்து கெட்டு கணக்கு தான். ஆமாம், நம்ம இப்போ போச்சுன்னா இன்னொரு இலையா அப்போ நல்லாயிருக்கும் நம்ம வாங்குவோம்னு வாங்கிடுவாங்க. சில ஆளுகள் வந்து இந்த கட்டை கட்டையெல்லாம் வச்சு விட்டாக்கி அதுக்கு வந்து இது இருக்காது. நம்ம எப்போது நார்மலாக விடுத மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ இன்னொரு இலை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எடுப்பாங்க. திடீர்னு சில ஆளுகள் வந்து மாற்றி எடுக்கும்போது வந்து அப்போ இந்த இலை நல்லா இருக்கலாம், அப்போ எல்லோரும் விரும்பி எடுக்காங்களா, அப்போ நம்மளும் எடுப்போம்ட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ கூட 10 ரூபாய்க்கு ஏந்தி எடுப்பாங்க. ஆமாம். சரி, நீங்கள் வெட்டி வந்து எப்படி நீங்கள் சொந்தமாக பைக்கில் வச்சு கொண்டு போவீங்களா இல்லாட்டும் வண்டியில் போட்டு போடுவீங்களா? நான் அறுத்தறுத்து தோட்டமாக அந்த ரூமில் கொண்டு வச்சுருவேன். வாழையை விட்டு வெளியே ரூம்புக்கிட்ட கொண்டு வச்சுருவேன். அது வண்டி வாடகை வண்டி வந்து எடுத்துருப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுக்கு வந்து 40 ரூபா வாடகை. ஒரு கட்டுக்கு? ஆமாம், 40 ரூபா. ஒரு கட்டுக்கு எவ்வளோ இலை வைப்பீங்க? 150 இலை. 150 இலை? ஆமாம். அப்ராக்சிமேட்டாக இப்போ சந்தையில் எவ்வளோ ரூபாய்க்கு விளப்போம் ஆக்சுவலாக ஒரு கட்டு? இப்போம்லாம் வந்து இந்த டைமில் வந்து 150 ரூபா 200 ரூபாய்க்கு உள்ளே தான், நல்ல கட்டு 200 ரூபாய்க்கு உள்ளே தான் விற்கும். ஆமாம். இதே இது முகூர்த்தம் டைம் தொடர்ந்து இருந்துன்னா ஒரு 500 ரூபா இருப்போம், 500 ரூபா 600 ரூபா இருப்போம். சரி, இப்போ நீங்கள் சந்தைக்கு தவிர வேறு எங்கெல்லாம் வெளியே ஆர்டர்ஸு ஹோட்டலு அப்படி முகூர்த்தம் அப்படி எதுக்காக கொடுக்கீங்களா? ஆ, அது கொடுப்பேன். அதுக்கு என்ன செய்வாங்க பெஸ்ட்டு? அது என்னைய கண்டு என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு ஒரு 1000 இலை வேணும், 2000 இலை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம ரேட்டு வச்சு இப்போ ஒரு இலைக்கு 2 ரூபா வச்சு கொடுப்போம். ஹோட்டலுக்குன்னா டெய்லி என்ன விலையாக இருந்தாலும் மினிமம் ஒரு ரேட்டு வச்சு தருவாங்க. இலைக்கு 1000 ரூபா போட்டு தருவாங்க டெய்லி. நான் இதில் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்கேன். ஆமாம். ஆமாம். சரி, இப்போ நீங்கள் ஹோட்டலில் வந்து கேட்பாங்க இந்த இப்படி இப்படி இலை வேணும், ஆமாம், இத்தனை கட்டு வேணுங்கிறது. ஹோட்டலில் போகிறதுக்கும் உங்களுக்கு சந்தைக்கு போகிறதுக்கும் எது பெஸ்ட்டாக இருக்கு? எனக்கு வந்து சந்தைக்கு போகிறதா லாபம். சந்தைக்கு போகிறதா? ஆமாம். சரி சார், இப்போ என்னன்னா இப்போ ஒரு 1000 வாழை இருக்கு ஒரு ஏக்கரில். இந்த 1 ஏக்கர் 1000, 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வரும் வச்சுக்கலாம். ஆமாம். அந்த 1000 இலையில் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் ஒரு விவசாயி எடுத்துகிட்டு வாங்கி நீங்கள் அறுத்து கொண்டு போகிறதுல வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ரூபா வரும் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஒரு வாரத்துக்கா? ஒரு வாரத்துக்கு இல்லை, மொத்தத்தில் அந்த சீசன் முடியதட்டி. சீசன் முடியதட்டி எனக்கு வந்து அவங்களுக்கு பணம் அடைக்கணும். நான் எனக்கு டெய்லிங்க ஒரு வாரத்துக்கு 2 நாள் வருவேன். அப்போ எனக்கு சம்பளம் வந்து டெய்லி ஒரு வாரத்துக்கு 1200 ரூபா சம்பளம் கிடைக்கணும்.
அப்புறம் வண்டி வாடகை இந்த பெட்ரோல் போடுவேன். மொத்தத்தில் எனக்கு ஒரு 1400 சம்பளம் அடங்கி மாறணும். அப்போ எனக்கு வந்து அதில் வந்து 1400 சம்பளம். அடுத்தால் நான் போட்டத ரூபாய்க்கு எனக்கு வந்து அந்த ஒரு வாரத்துக்கு 200 தான் நான் கணக்கு பண்ணுவேன். ஆமாம், வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 200 நாலு வாரம், அப்போ 4 5 தான் இருக்கும். கூடி போனால் கூட கூட ஒரு மாதம்னாலாம் இருக்கும். அந்த சீசனில் வந்து எனக்கு கூட 10 கிடைக்கும். ஆமாம், ஆனால் ஒரு வாடகை நீ 1500 ஆமாம், பாதி அமௌண்ட் கொடுத்து. ஆமாம், பாதி அமௌண்ட். ஆமாம், இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிதான். ஆமாம். சரி, ஒரு ஒரு ஆளை வச்சு வேலை செஞ்சால் ஈஸியாக தானே இருக்கும்? ஆள் வச்சு வேலை செய்யறதுக்கு வந்து அந்த ஆள் வந்து என்ன மாதிரி வேலை செஞ்சுக்க முடியாங்க? நான் காலையில் 5 வந்துடுவேன் வீட்டை விட்டு. அந்த ஆள் என் கூட வந்துக்கிடாது. ஆமாம், அவங்க வந்து என்ன மாதிரி வந்து வேலை செஞ்சு மாட்டாங்க. நான் இப்போ மார்க்கெட்டுக்கெலாம் இது போச்சுன்னா தில்லையராஜன் இல்லையா, அப்போ நம்ம கூட ஒரு கட்டு திருப்பி விரும்பி எடுப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் காலையில் எப்போ எழுந்திரிச்சு வந்து எப்போ வெட்டி எப்படி சந்தைக்கு அனுப்புங்க, எப்படி உங்களுக்கு பைசா எல்லாமே தருவாங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நான் காலையிலே எழுந்திரிச்சு தோட்டத்தில் வந்து அறுப்பேன். எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் வீட்டிலேருந்து 5:30 கிளம்புறேன். ஆமாம், காலையிலே வந்து கிளம்பி ராதாபுரத்தில் வந்து ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே வேறு வந்து தோட்டத்தில் வந்து இலை அறுப்பேன். 11 அறுத்துருவேன். எல்லாத்தையும்? ஆமாம், அறுத்துருவேன். இப்போ 1000 வாழை போட்டிருக்கோம்னா துப்புரம் அறுத்துருவேன். அறுத்து மடித்து கட்டி ரூம்பில் தூக்கி கொண்டு வச்சுட்டு வண்டிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். அவங்க எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டில் போடுவாங்க. மார்க்கெட்டில் போட்டால் ஆப் யாரை சொல்லி அங்கே வாடகைலாம் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அதில் விற்கிறதுல தான் வேற வாடகைக்கு போகணும் எனக்கு வந்து தருவாங்க. நான் வந்து வாரத்துக்கு ஒரு காப்பி கணக்கு முடிச்சு வாங்கிடுவேன். சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தொழில் நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளியூரில் இருந்து வேற ஆள் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அது யாருனாலும் பார்க்கலாம் இதை பற்றி. ஆமாம், யாருனாலும் பார்க்கலாம். ஆமாம், நமக்கு சம்பளம் கிடைக்கும். இந்த விவசாயத்தில் இதை வந்து நம்பி இறங்கலாம். ஆமாம், சரி சார், ரொம்ப நன்றி. வணக்கம்.